உலகமெங்கும் வாழும் பாலம் டிவி ரசிக பெருமக்களுக்கு முத்ராவின் இதயம் கனிந்த வணக்கம். இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் மொத்தமாய் வளர்ப்பதில் முத்ரா எப்பொழுதும் தனி முத்திரை பதித்து முன்னணியில் இருக்கிறது. இல்லங்களில் அமர்ந்தபடியே இணையதளம் மூலமாக இசை நிகழ்வுகளையும் நாடகங்களையும் முத்ரா உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இதுவரையில் சுமார் 230 நாடகங்களை முத்ரா நடத்தியுள்ளது. அந்த 230 நாடகங்களில் 105 மிகச்சிறந்த நாடகங்களை, நல்ல கருத்துள்ள நாடகங்களை ஆவணப்படுத்தியுள்ளது என்பதை பெருமையோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட அந்த 105 நாடகங்களில் 2 முறை 2 வருடங்கள் தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே வகையில் 3வது முறையாக தசாரத்தினங்கள் என்ற பெயரில் 10 நாடகங்களை பாலம் டிவி மூலமாக முத்ரா உங்களுக்கு வழங்கப் போகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு இந்த 10 நாடகங்களும் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது. நாடகங்களை நேரில் கண்டு ரசிப்பது என்பது ஒரு விதமான அனுபவம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் உங்கள் முத்ரா, உங்கள் பாலம் டிவி மூலமாக நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே தேடி வந்து இந்த நாடகங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகும் 10 நாடகங்களும் 10 வெவ்வேறு குழுக்கள், 10 வெவ்வேறு கதாசிரியர்களின் படைப்பிலே உருவாகிறது என்பதையும் நாங்கள் பெருமையோடு பதிவு செய்கிறோம். இந்த நாடகங்களை நீங்கள் பாலம் டிவியில் மட்டுமல்ல, முத்ரா பாஸ்கர் யூடியூப் சேனலிலும் கண்டு கழிக்கலாம் என்பதை பதிவு செய்கிறோம். யூ கேன் வாட்ச் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் ஃப்ரம் www.palamtv.com, ஃப்ரம் ஐஃபோன் ஆர் ஐபேட் அட் www.palamtv.com/iphone. Android mobile users can watch by downloading Palam TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், முத்ரா வழங்கும் பாலம் டிவியில் தசா ரத்தினங்கள் 10 நாடகங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினமும் மாலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு. நல்ல கலைகளை வளர்ப்போம், நாடகங்களை ரசிப்போம். இன்று நீங்கள் காண இருக்கும் நாடகம் டம்மிஸ் டிராமா வழங்கும் எங்கிருந்தோ வந்தான் பை ஸ்ரீவத்சன். விண்ணுராடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில அவை ஒன்றுமில்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினில்றுப்பது நம சிவாயவே.
விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. நம சிவாயவே. வாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நீங்க டாக்டர்? என் பேரு வைத்தி. இல்ல, என் நாடிய பிடிச்சு பார்க்காமலே எனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேக்குறீங்களே, அதனால கேட்டேன். என்ன நாடி வந்திருக்கீங்களே, அதனாலதான் நானும் கேட்டேன். சாப்பிட்டிருந்தேன், உங்க பாட்டு காதுல விழுந்தது, அதுல நான் என்ன மறந்துட்டேன். என் பசிய மறக்க நான் பாடின பாட்டுல நீங்க உங்களை மறந்துருக்கீங்க. நீங்க என்ன என்னோட பசியா? பசியில எப்படிங்க இப்படி ஒரு விருந்து கொடுத்தீங்க? சரி விடுங்க. ஆமா, நீங்க யாரு? என் பேர் வைத்தி. ஓ, இந்த இடம்? இது வைத்தீஸ்வரன் கோயில். ஓ, இது நீங்க நினைக்கிற அந்த வைத்தீஸ்வரன் கோயில். இந்த வைத்தீஸ்வரன் கோயில், நான் வைத்தி, இங்க நான் பாடிக்கிட்டு இருக்கேன். உங்க பேர்ல ஒரு கோயிலா? பரம்பரை பரம்பரையா இது இந்த கோயில பாடுற குடும்பங்க எங்க குடும்பம். என் பாட்டை கேட்டீங்க, அதை மறந்தா எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆமாங்க, உங்க பாட்டுல நான் அப்படியே என்ன மறந்துட்டேன். ரொம்ப டிவைனா இருந்தது உங்களுடைய பாட்டு. ஆமா, என்ன ராகம் இது? கம்பீர் நாக. ஓ, ஐ தாட் சோ. நீங்களும் என்ன மாதிரி தானே? இல்ல, எனக்கு இந்த ராகம் பேர்லாம் தெரியாது, சும்மா அடிச்சு விட்டா நீங்களும் நம்பிட்டீங்க. மன்னிச்சிடுங்க, எனக்கு இசை பிடிக்குமே தவிர ஞானம் கிடையாது. இதுக்கெல்லாம் ஞானம் இருக்குங்க, அந்த ரசனை மாத்திரம் இருந்தா போறோம். தவிரவும் இதெல்லாம் சிவன்னே இருக்கட்டுமே. நல்லா பேசுறீங்க. ஆமா, பசிக்கல? நீங்க வேற, இவ்வளவு நேரம் நம்ம பேசல, அதை மறந்துருந்தேன். நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. வாங்க, உங்களுக்கு நான் வாங்கித்தரேன். இல்லைங்க, கோயில் மணி அடிச்சது இல்லைங்களா? இந்நேரம் அர்த்தஜாம பூஜை முடிஞ்சிருக்கும், குருக்கள் பிரசாதம் எடுத்துட்டு வருவாரு. இந்நேரம் வந்திருக்கணும், ஏன் வரலன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, என்ன பேர் சொன்னீங்க? வைத்தீஸ்வரன் கோயில். உங்க பேர்ல? நீங்க நினைக்கிற அந்த வைத்தீஸ்வரன் கோயில் இல்ல, ஆனா இங்க இருக்கிற சிவனுக்கும் அதே பேர் தான், அதே குணாதிசயங்கள். பரம்பரை பரம்பரை இந்த கோயில பாற குடும்பங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு?
இந்த பரம்பரையில எல்லாருக்குமே இதே பேர் தான். ஓ, நான் பிறந்த உடனே நான் அழலியா, அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு, சிவன் முன்னாடி என்ன போட்டுட்டு இவன் அழவை இவன் ஓசையை நாங்க கேட்கணும் அப்படின்னாராம். அழுதிங்களா? சிரிச்சேன்னு சொல்றாங்க. வாட்ச், நம்ப முடியல. ஆனா அதை பார்த்ததுக்கு சாட்சி ரெண்டு பேர், ஒன்னு எங்க அப்பா, அவர் என்னோட சின்ன வயசுலயே போயிட்டார், இன்னொன்னு நம்ம குருக்கள். குருக்கள் பொய் சொல்ல மாட்டான்ற நம்பிக்கையில நான் சிரிச்சதை நானே நம்பிக்கிட்டு சிவனேன்னு இருக்கேன். ஆனா ரெண்டு பேர் இல்லைங்க, மூணு பேர். அந்த சிவனை விட்டுட்டீங்களே, செஞ்சவர் எப்படிங்க பார்க்க முடியும்? இப்போ நான் சிரிச்சா நீங்க பார்க்க முடியும், நானே எப்படி பார்க்க முடியும்? இப்போ நீங்க சிரிச்சீங்க இல்லையா, இத நீங்க பாத்தீங்களா? நான் அனுபவிச்சேன். அதே தாங்க, நாம அனுபவிக்கிற எதுவுமே அந்த சிவன் கொடுத்ததுன்னு இருந்தா அதுல ஆச்சரியமும் இருக்கும் ஆனந்தமும் இருக்கும். வாவ் வாவ், நம்ம பேசுறீங்க நீங்க. அப்ப என்ன சொல்றீங்க, இப்போ உங்க பசி கூட அந்த சிவன் கொடுத்தது தானா? தான் முன்னாடி வச்ச சோற சாப்பிடுறவன் அதை ரசிக்கணுன்றதுக்காக கொடுத்த பரிசுங்க அந்த பசி. நீங்க சாப்பிட்டீங்களா? எனக்கு பசி பொறுக்கலடா, அப்பயே சாப்பிட்டுட்டேன். என்ன உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை. நினைச்ச அம்மா, இப்ப மணி எங்க இருக்கும்? ஹோட்டல்ல சாப்பிடும் போது மேஜையில கைட்டு வச்சு சாப்பிட்டு இருக்க, திடீர்னு எழுந்து வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹோட்டல்கார உன்னை தேடி பார்த்துட்டோ, கிடைக்கலன்னு உன்ன கோயில் உண்டியில போட போனோம். வாட்ச் நன்னா இருக்கே, நான் தான் வாங்கி கட்டிட்டேன். அப்புறம் எதுக்கு கொடுத்துட்டீங்க? யூ கேன் ஹாவ் இட். மணி பார்க்க தெரியலையே. அம்மா, அது என்ன வாட்சுக்குள்ள மூணு வாட்ச்? ஆ, யூ சீ, திஸ் இஸ் ரோலெக்ஸ். இது லண்டன் டைம், இது நியூயார்க் டைம், இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓன் டைமே சரியில்லை. ட்ரூ. சரி, இவ்வளவு பெரிய வாட்சை திருப்பி கொடுத்துருக்கேனே, கோயிலுக்கு ஒரு ₹100 கொடுக்க கூடாதா? வை நாட், ஐ வில். இந்தா உன் பஸ், இதையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட. நீ சாப்பிட்டதுக்கு ₹20 எடுத்துன்னு போக, பாக்கி இருக்கு, சரியா இருக்கா பாத்துக்கோ. வெரி ஆனஸ்ட். அது இருக்கா பாத்துக்கோ. நான் நேர்மைய சொன்னேன். அது பஸ்ஸுக்குள்ள இருக்காது, உனக்குள்ள இருக்கா பாத்துக்கோ. நான் உங்க நேர்மைய சொன்னேன். இதை கொண்டு வந்து கொடுத்தானே அந்த ஹோட்டல் காரணத்தை சொல்லணும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இந்த கோயிலுக்கு ஸ்தலம் பாய் எல்லாம் சிவன் சொல். இத கோயிலுக்கு வச்சீங்க. வேண்டாமா? வேண்டாம். இல்ல பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க பிளீஸ். என்ன தப்பா எடுத்து பாப்பா? பின்ன என்ன, இந்த ஊர்ல யாருக்கிட்ட ₹1000 சில்லற இருக்கு? நான் திடீர்னு ₹1000 கொண்டு போய் நீட்டினா நான் தான் அடிச்சேன்னு நினைச்சுப்பா. என்ன ஊருங்க, ஒரு அரை மணி நேரமா எனக்கு என்னவோ வேற ஏதோ உலகத்துல இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங். பழமையான கோயில், அப்ப ஆண்ட சோழராஜா ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டு போக, இந்த சிவன் சன்னில யாரோ பாட்டு பாட அதை கேட்டு குணமடைந்தா வரலாறு சொல்லறது. சிவன் சுயம்பு ராஜா அதுக்கு கோயில் கட்டி இந்த சந்நிதியில என்னைக்கும் பாட்டு கேட்கணும் ஒரு பாட்டு பரம்பரை உருவாக்கி மானியம் எல்லாம் கொடுத்து வச்ச. காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு, வெள்ளையர்கள் கொள்ளையர்கள் இவங்கெல்லாம் வந்து மறந்து போச்சு. ஆனா இந்த கோயிலோட கட்டமைப்பு, இந்த சொல்ற காட்டு, இந்த புனித கங்கை, இந்த வைத்தியோட பாட்டு, இதெல்லாம் இந்த ஈஸ்வரனுக்கு இன்னும் சக்தி இருக்குன்னு எனக்கு காட்டுறது. எனக்கு மட்டும்தான் காட்டுறது. ஆனா இந்த வட்டாரத்துல இன்னும் சில பேர் உடம்பு சரியில்லைன்னா கங்கையில வந்து குளிச்சுட்டு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு வைத்திய பாட்டு பாட்டு சொல்லி கேட்டுட்டு தான் போறான். ஓகே, சொன்னாருங்க, அவர் கூட சொல்லியிருந்தாரு, சிரிச்சதா சொன்னார் முதல் முதல்ல. ஏம்பா, இவன் இசைய கேட்ட இல்ல, ஏதோ மனசோர்வோட இருந்த நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உள்ள. ஆமாங்க, அவர் இசை அந்த பாட்டோட அர்த்தம் கூட எனக்கு புரியாதுங்க. ஆனா அதுல அப்படியே நான் என்ன எழுந்துட்டேங்க. சும்மா இல்லப்பா,
இவன் குரல் முதல் முதல் கேட்டதே இந்த சிவன் சந்நிதிக்குள்ளதான். சிரிச்சதா சொன்னான், இவன் கோயில் பாட்டு பாடுற பரம்பரையில வந்த குழந்தைப்பா, இவன் அழலையே நாங்கெல்லாம் அழுதோம், அவன் என்னடானா சிரிச்சு எங்களை இன்னும் அழ வச்சுட்டான். அம்மா அவன் பேர் என்ன சொன்ன? சாக்கேத்தராம். ஓ சங்கீதராமா? நோ, சாக்கேத்தராம். மெட்ராஸா? நியூயார்க். அதையும் தாண்டியோ? வெளிநாடு. வெளியூர் போல இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நான் ஒரு 16-17 வருஷம் முன்னாடி என்னோட படிப்பை முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக அங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கேயே ஒரு வேலை கிடைச்சது, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். எங்க அம்மா அப்பாவையும் என்னோட கூட்டிட்டு வி ஆல் செட்டில் தேர். எங்க அம்மாவுக்கு எங்க குலதெய்வம் கோயில பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி, அம்மா ஆசைப்பட்டாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள கிராண்டா கூட்டினோம் அப்படின்றதுக்காக ஒரு 2 நாள் பாம்பேல, அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல வந்து ஒரு 1 வீக், ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பெரிய கார் வச்சுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணாங்க ஒரு 5 வருஷம் முன்னாடி. ரொம்ப நல்ல எண்ணம்ப்பா. ஆமா, பாம்பேல ஒரு பெரிய இடத்துல தங்கணும்ன்றதுக்காக டாஜ் புக் பண்ணேன். நவம்பர் 26, வான வழியா நாங்க வந்தோம், கடல் வழியா சில தீவிரவாதிகள் வந்தாங்க. மைண்ட்லெஸ் இடியாட்டிக் பீப்புள். துப்பாக்கி சத்தம் தாங்க கேட்டது, அதுக்கப்புறம் அப்பா அம்மா சத்தம் கேட்கல. ஈஸ்வரம், டு ஹெல் வித் திஸ் பிளேஸ் நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இங்க இருந்த எல்லா கான்டாக்டையும் நான் டீலிங் பண்ணிட்டேன் யாரோடையும். அதுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே தொடர்பு எல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாரோடையும் ஒரு மாதிரி கான்டாக்ட். ஆனா கொஞ்ச நாளாவே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், அம்மா ஆசைப்பட்ட அந்த கோயிலுக்கு நாமளாவது போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். பட் அன்பார்ச்சுனேட்லி அம்மாட்ட அது எந்த கோயில்னு நான் கேட்டுக்கலை. அம்மா தஞ்சாவூர் பக்கத்துலன்னு சொன்னது மாத்திரம் ஞாபகம் இருக்கு. இங்க வந்து பார்த்தா தஞ்சாவூர் பக்கத்துல வீட விட கோயில் நிறைய இருக்கு. ஐ டோன்ட் நோ வேர் டு சர்ச் வாட் ஐ லாஸ்ட். ஆமா, ஒரு சொந்தக்காரன் பணத்துக்காகவும் வசதிக்காகவும் வெளியூர் போறவங்க திரும்பி வரும்போது பணமும் வசதியும் இருக்குமே தவிர பீஸ் அண்ட் பீப்புள் இருக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுட்டேன். வாழ்க்கைங்க, என்னால நிம்மதியா சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. சரிங்க, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். என்னப்பா இது, இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்துக்கும், முடிஞ்சா திருப்பி பெருவெளியாய் ஐம்பூதம் பிறப்பிடமாய் பேசாத பெரிய மோனம் வருமிடமாய் மனமாதி கெட்டாத பேரின்பமயமாய் ஞான குரு வருளார் காட்டிடவும் அன்பரை கோத்தர விழுங்கிக் கொண்ட பாலும் தெரிவரிதாய் கலந்தெந்த பொருள் அந்த பொருளினையாம் சிந்தை செய்வோம்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னெறி குயிப்பது வேதனான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே நீங்களா இசைன்னு புரிஞ்சுக்காதீங்க. இப்போ நேற்று நான் வந்தேன்ல, நீ எனக்கு என்ன அந்த கோயில் நடந்த வேற உங்களை பார்க்கணும். எனக்கு நீச்சல் தெரியாது, எங்க கங்கைக்கு ஏந்த தெரியுங்க. இந்த கங்கைக்குள்ள நீங்க போனாலும் சரி, உங்களுக்குள்ள கங்கை போனாலும் சரி, குணமாகி வெளியே வருவீங்களே தவிர, சரி அதை விடுங்க. வைத்தி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நேத்தி குருக்களும் சரி, இன்னைக்கு நீயும் சரி, அந்த சின்ன குளத்தையா நீங்க எல்லாம் கங்கைன்னு சொல்றீங்க. நீ கங்கைய பார்த்திருக்கியா? You know how big it is? பார்க்காத எங்களுக்கு இதுதாங்க கங்கை. எங்க குருக்கள் சொல்லிக் கொடுத்த ஒண்ணு சொல்லட்டுமா, சிவன் இருக்கிற எல்லா இடத்துலயும் கங்கையும் இருப்பாங்க. காசியில இருந்த கங்கை இன்னைக்கு ராமேஸ்வரத்துல சிவன் தலையில விழுந்ததோ அன்னைக்கே சிவன் நதியெல்லாம் இணைச்சிட்டாருங்க. இந்த ஊர்ல தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நீ பாடினாதான் குணமாகும், நீ பேசினாலே அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, அதுவே குணமாயிடும். அறையில ஒண்ணு, கொடியில ஒண்ணு, மடியில ஒண்ணு, இதுக்கு மேல எதுக்குங்க? ஏதோ நல்லா சொன்னா புரியல. ஓகே, வீட்டை தப்பா போட்டு வா, லெட்ஸ் கோ. அதுக்கெல்லாம் கதவு வேணுங்க. இன்னைக்கு காலையில வரைக்குமா ஒரு வேட்டி அதிகமா இருந்தது, இப்ப அதுவும் இல்ல. வாங்க. எனக்கு வேற என்ன தெரியும், அது தெரியலீங்க. ஆனா போன வாட்டி நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா என் கூட எழுந்து கோயிலுக்கு நடந்தே வந்தாங்க. Wow, God, you're amazing, man. எப்படி பார்த்தார் என் உமர் சுனன்? என் மனசுலயும் என் முகத்திலயும் இருக்கிற தெளிவா பார்த்தாலே தெரியலையா எப்படி இருந்ததுன்னு. ஆனா சிவன் கூட நம்ம வைத்தி பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்டாரோன்னு எனக்கு தோணுது. கோயில்ல நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ண போல இருக்கு. ஆமாப்பா, இந்த வருஷம் ஃபைல் அடிக்கிறேன் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லியிருக்கான். குட் க, வெரி குட். என்ன வெரி குட், ஃபைல கொடுத்து 20 வருஷம் ஆச்சு. சரி அது விடு, கார்த்தால வைத்தி கூட எங்க போன? தர்ஷன் முடிச்சுட்டு வைத்தி வந்து என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாரு.
அங்க போன ஒரு அம்மா, அவங்க ரொம்ப படுத்த படுக்கையா இருந்தாங்க. அந்த அம்மா வைத்தி அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கைய பிடிச்சுட்டே அப்படி ஒரு பாட்டு பாடினாங்க. அவங்க சரியாயிட்டாங்களா? அது தெரியலீங்க. வைத்தி பாட ஆரம்பிச்சோம்னு நான் என்ன மறந்துட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மா ஒரு 20 பேருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. வைத்து இசை குணப்படுத்த முடியவே முடியல. கண்ணுக்கு நேரா பார்த்தும் உள்ளுக்குள்ள உணர்ந்ததுக்கு அப்புறம் கூட உன்னால நம்ப முடியல. ஐயோ, நான் அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, கண்டிப்பா நம்பர். நாம எதை தேடி போறோம் அப்படின்னு தெரியாத போது கிடைக்கிற ஒண்ணு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த மாதிரி எனக்கு வைத்தி. ஐயா, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா? சொல்லு. உங்க வைத்தி எனக்கு கொடுங்கல. அவனை உங்களோட ஊருக்கு கூட்டு போறியா? இந்த உலகத்து ராமருக்கு நீங்க எங்க கோடு போடுறீங்க? பார்க்காதீங்க ஐயா. என்ன மாதிரி இன்னைக்கு கத்தால வந்தாரே அவரு மாதிரி, இன்னைக்கு இப்ப ஒருத்தரை குணப்படுத்திட்டு வந்தோமே அவங்கள மாதிரி, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வைத்தி தேவைப்படுறாங்க. ஏ, உங்க காதல விழாத அழுகைக்கெல்லாம் நீங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்களா? ஐயா, ஒரு துப்பாக்கி தூக்குற முன்னாடி இவனை கொண்டு போய் நிக்க வச்சா அவன் தன்னை மறப்பான். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ஸ நீங்க மாத்திரம் வச்சுட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்க. அந்த சிவன் ஸ்வயம்பூனா வைத்தியோட வித்தியோ அதுதானே? அது எப்படிங்க? வித்தியை கொடுத்தவா இந்த உலகம் ஃபுல்லா? வித்தை கிடைச்சவா உங்க ஊருக்கு மாத்திரமா? ராமா, அவனால அந்த போய் பொழைக்க முடியாதுப்பா. உலக ஞானம் கிடையாது. அவனை யாராவது ஏமாத்திட்டா என்னால தாங்க முடியாது. புரியுது. கண்டிப்பா உங்களுடைய கன்சர்ன் எனக்கு புரியுது. எங்க அவனை யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் அவன் கூடவே இருக்கேங்க. அவன் பக்கத்திலேயே இருக்கேன். அவன் நிழல் மாதிரி இருக்கேன். என்னோட உலக ஞானத்தை பத்தி உங்களுக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே? இந்த வாட்ச், பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வந்த நீ வைத்திய கவனிச்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? அதையே இப்படி பாருங்க. அவன் வைத்தியக்காக, அவனோட பாட்டுக்காக என்னுடைய வாட்ச், பர்ஸ், என்னோட அத்தனை உடனடிகளையும் விட்டுட்டு வந்தவன். ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க பிளீஸ். நீங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துதான் வைத்தியக்கு கொடுத்தீங்க. ஆனா நான் சாப்பிட்றதையே விட்டு வந்தேங்க வைத்தியக்காக. அவன் கூடவே இருப்பேங்க. கொடுங்க எனக்கு அவனை. ஈஸ்வரா, சரி. ஆனா ஒண்ணு, அவனை தெரு தெருவா பாட வச்சு அவமானப்படுத்த கூடாது. ஐயா, வந்த ரெண்டு நாளா இருக்கலாம், ஆனா உங்க அளவுக்கு நானும் அவனை நேசிப்பேங்க, நம்புங்க. அவனை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது. இன்னும் 7 பரம்பரை உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குங்க. என் பணம் அவனுக்காக நிக்குமே தவிர அவனை நிக்க வச்சு எனக்கு பணம் வேணாங்க. சரி, இதெல்லாம் இல்லாம நல்ல சந்தர்ப்பமா கொண்டு வா. அப்ப அனுப்புற நல்ல சந்தர்ப்பம்னா? தெரியாது, தேடு. போது, உனக்கு வைத்திய காமிச்ச ஈஸ்வர நல்ல சந்தர்ப்பத்தையும் காட்டுவன். ஓகே, நான் அந்த சேலஞ்ச ஏத்துக்கிறேன். அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தோடு நான் வைத்திய பார்க்க வரேன். ஆனா அப்படி நான் பார்க்க வரும்போது நீங்க இந்த கோபுரம் தெரிய கொடுக்கிற வாக்கு. 72 மேலகத்தா ராகுக்கள் 72 நரம்பு குறிக்கும்னு சொல்றான். அதாவது ஒரு ஒரு நரம்புக்கும் ஒரு ராகம். சங்கீதம் அப்படியே உடம்புக்குள்ள போய் கலந்து நரம்பெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதா சம் ரிசர்ச். எஸ் பண்றது. எதனால எதுன்னு தெரியல. யூனோ இன்சிடென்ட்லி
வீணை, வயலின், கிட்டார், இது ஒரு ஸ்ட்ரிங்ஸுக்கு பேரும் நரம்பு தான். பாட்டால கேன்சரை கூட குணப்படுத்த முடியும்னு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவும் சரி, டாக்டர் சாய்ராமும் சரி நிறைய நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. Who knows? Music therapy cures. டாக்டர், அந்த மாதிரி கியூர் பண்ற சக்தி இருக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன். ஐ மீன், அவரோட பாட்டில் நான் அப்படியே என்ன மழந்தேங்க. ஓ, வெரி குட். அவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ். இதோ யூஎஸ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தேன். இன்னும் 3 மாசத்துல நானே யூஎஸ்க்கு வரேன். When you come to US, I'll take care of you. Don't worry. அதுக்காக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஏற்கனவே பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் டாக்டர்ஸ் மேல இருக்க நம்பிக்கை போயிட்டே இருக்கு. ஹோமியோபதி, அலோபதின்னு தாவிட்டே இருக்கான். ஏதோ வெங்கடாஜலபதி புளியத்துல தான் ப்ராக்டிஸே ஓடிட்டு இருக்கு. டாக்டர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இவருடைய குணப்படுத்துற சக்தியை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். பிசி சர்க்கார் கூட தான் ஒரு ஆளை கண்ணு மடி ரெண்டரா வெட்டுற, அதுக்காக அவர் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள ஆக்ஷன் போயிடலாமா? Come on doctor, this is not magic. Now we are magicians. யோசிச்சு பாருங்களேன், வாசல்ல போர்டு, இன்று மாலை சங்கீத வைத்திய கச்சேரி, அப்புறம் டாக்டர் தொழிலும் தேங்காய் முடிதான். Doctor, let's do one thing like this. Let's do like this. நீங்க ஒரு பேஷண்ட், ஒரே ஒரு பேஷண்ட் கொடுங்க. Suppose if it works, if it doesn't work, அப்புறம் அந்த பேஷண்ட், அவங்க ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வர மாட்டாங்க. பேஷண்ட் கிட்ட பாட்டு கேட்கணும்னா அப்புறம் நான் தான் பாட்டு வாங்கணும். Yeah, I understand your overall concern. I really understand. எங்க நம்மளை விட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்களோன்னு உங்களுக்கு இருக்கிற கன்சர்ன் எனக்கு கண்டிப்பா புரியுது. பட் சப்போஸ் இஃப் இட் வொர்க்ஸ், தென் ஆல்சோ ஐ வில் லூஸ் பேஷண்ட்ஸ். பாடினா குணமாயிடும் அப்படின்னா இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இடிச்சுட்டு இன்ஃபோசிஸ் எல்லாம் மாத்திடலாமா? டாக்டர், நீங்க தானே சொன்னீங்க 72 மேலக்கர்த்தா ராகங்கள், 72 நரம்புகள். அது சகித்ராம், அதெல்லாம் நான் படிச்சது. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் டைரக்டா யூஸ் பண்ணிட முடியாது. ஒரு மெடிசன் அவ்வளோ டெஸ்ட் பண்ணின அப்புறமும் இட் ப்ரூவ்ஸ் ரிஸ்கி. வெரி சிம்பிள் சாக்கியதா, நீங்க அந்த சிங்கரை பார்க்கல, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரெஃபர் பண்றேன். Will you accept? I will. No, no, no. I will. See, ஒரு டாக்டர் மேல, அதாவது உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளோ. I will accept. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் 5 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்தா 3 நாளைக்கு தான் வாங்கிக்கிறாங்க. கேட்டா அந்த டாக்டர் அப்படிதான், எக்ஸ்ரேவை பார்த்துட்டு ஸ்லைட்லி அப்நார்மல் அப்படின்னா உடனே செகண்ட் ஒப்பீனியன். ஏன் நம்பிக்கை இல்லை? அதை விட கொடுமை, யூ ஆர் நார்மல்னா டாக்டரே மாத்திடுறான். ஸோ ப்ரூவ் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ப்ரூவ் பண்ணா அக்செப்ட் பண்ணா பண்ணுவேன், தவிர ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். யூனோ, இப்பெல்லாம் நிறைய வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட மியூசிக் தெரப்பின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. பிசியோ தெரப்பியை மூடிட்டு மியூசிக் தெரப்பியை கொண்டு வந்தா அது கான்ஃபிடன்ஸ். ஆனா இதை அடிஷ்னலா வச்சுருந்தானா? எப்ப உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ தலையே நின்னாலும் பாட முடியாது, ஆனா பாடியே எஸ்பிபி டாக்டர் ஆயிட்டேன். ஹலோ ஹலோ, யா, he can touch your heart only through ears. I can touch it directly. Doctor, nonsense, get out. Doctor, where? Doctor, why is this man so crazy? Yaar maanga the 15 minutes ku endha patient ullan paathinga appadiye edha nalla music irundha podunga. Maasi veenayum மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிடவேனிலும் மூசு வள்டரை பொய்கையும் போன்றதே ஈசந்தை இடையடி இணையடி நிழலே.
Trust me, his voice has a divine power. சகித்ரா, நம்ம ஏன் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் முன்னாடி ட்ரை பண்ண கூடாது? டாக்டர், எஸ் ஒரு சபால பாடுவீங்க. இப்பெல்லாம் அங்க வர நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன். இஃப் தே ஃபீல் இன்சைட், தே வில் ஃபீல் இட். நிறைய பேருக்கு ஆக்சிஜன் வேற ஆயிடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபால சுகர் இருந்தா தான் மெம்பர்ஷிப் வேணும். இப்படி ட்ரை பண்ண எப்படி? குட் ஐடியா டாக்டர், வெரி குட் ஐடியா. யா, வி ஷுட் ட்ரை இட். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆல்டர்னேட்டாக கொண்டு வரணும்னா முதல்ல இதை அடிஷ்னலாக கொண்டு வரணும். தென் அடிஷ்னல் வில் மல்டிப்ளை, தென் இட் வில் பிகம் ஆல்டர்னேட். வாவ், வாட் எ ஃபேண்டாஸ்டிக் டாக்டர் யூ ஆர். நோ போயா திட்னியே. ஓ, கம் ஆன் ப்ளீஸ், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சஜஷன். வெரி குட். சரி சரி, எனக்கு ஒரு சபா செக்ரட்டரி தெரியும், ஐ வில் ரெக்கமெண்ட் யூ. வாவ், தேங்க்யூ வெரி மச். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் ப்ளூடூத் ஆன் பண்றேன், அந்த பாட்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. செக்ரட்டரியை பார்க்கணும். செக்ரட்டரி சார் இன்னும் வரல, நீங்க உள்ள போய் டிராமா பார்த்துருங்க, வந்த உடனே கூப்பிடுறேன். டாக்டர் அம்சர். அப்பன்னா அந்த மூணாவது உங்களை போய் உட்காரு. அது அந்த பயம் இருக்கட்டும். போயிருக்காங்க. உங்களுக்கு அங்க யார் டான்ஸ் கத்து தரா? இப்படி கைய நீக்கினா அது டான்ஸ் ஆயிடுமா? எல்லாம் டான்ஸ். யா, என்ன அதுக்கு அப்படி திட்டுற? ஓகே, நான் அந்த வாட் யூ செட் த டிராமா அத பார்த்துட்டேன். கொஞ்சம் செக்ரட்டரி வந்தா கூப்பிடுறியா? என்னையா டிராமா, அது கொடுமையா இருக்கு. 5 நிமிஷம் உட்கார முடியும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தமிழ் நாடக உலகத்தை வாழ வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. உள்ள செட் எல்லாம் பாத்தீங்கல்ல? 4 நிமிஷம் அதை தான் ஏன் பார்த்தேன். 1 நிமிஷம் தெரியாம டிராமா பார்த்துட்டேன். உட்கார முடியல, இதெல்லாம் டிராமான்றாங்க. சரி, உங்க செக்ரட்டரி கொஞ்சம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வருவாரான்னு கேளு. அவரும் உள்ள அந்த டிராமாவை தான் பார்த்துட்டு இருக்காரு. உங்களை யாருக்கும் தெரியாது, நீங்க அப்படியே எழுந்து வெளில வந்துட்டீங்க. அவர் அப்படியா சீன் முடிஞ்சு லைட் ஆஃப் ஆகும்போது தான் வெளில வருவார், யாருக்கும் தெரியும். யாராவது உன் ஃப்ரெண்டா? இல்ல, டாக்டர் அம்சாராம். லெட்டர் வாங்கி வச்சுக்கோ, 2018ல பார்க்கலாம். அதுக்குள்ள நானே பாட்டு கத்துன்னு பாடிடுவேங்க. சகேதரா. என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? வெல், நான் யுஎஸ்ல இருக்கேன். ஆக்சுவலி ஐ அம் எ சாப் ப்ரொஃபஷனல். என்ன ஏதோ ஃபோன் வந்ததா? மிஸ்ஸஸ் பார்கவி நட்ராஜன், அவளோட சிடி ஒன்று நம்ம கிட்ட இருக்கான், வாங்கி கத்துக்கு யாரையாவது அனுப்புறேன்னு சொன்னான். நீங்க ஏன் நிறுத்திட்டேன்? இல்லை, நீங்க ஏதோ பேசியிருந்தீங்க சார். அதான் 2 காது இருக்குல்ல சார், ஒரு காது உங்களுக்கு தான். ஆமா, என்ன பண்றேன்? Yeah, I'm a SAP professional in US. You know, the SAP implement slightly technical. என்ன விஷயம்? சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப டிவைனா இருக்கு சார், அவரோட வாய்ஸ். சார், என்ன சார், நீங்க ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்க? காது கேட்டு இருக்குல்ல, நீங்க பாட்டுக்கு சொல்ல வேண்டியதுதான். சொல்லுங்க, ஃப்ரெண்டுக்கு சான்ஸ் வேணும், அவ்வளவுதானே? சார், இது வெறும் சான்ஸ் இல்லை சார், அதுக்கும் மேல. யூ நோ, ஹி இஸ் கோயிங் டு பி எ மிராக்கிள். யார் அவரோட குரு? அவருக்கு குருன்னு யாரும் கிடையாது சார். இன்ஃபேக்ட் சிவன் கொடுத்தது. எது? பாரம்பரிய சங்கீதம் தெரியாதுன்னு சொல்ல வரையலா? பரம்பரை பரம்பரையா சங்கீதம் தெரியும்னு சொல்ல வரேன் சார். சார், ஹிஸ் வாய்ஸ் இஸ் அ ட்ரீட். And believe me, it treats also. 32 application. இன்னைக்கு மாத்திரம் வந்திருக்கு. நீங்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போங்க, அப்புறமா நாங்க கூப்பிடுறோம். சார், இது வெறும் அப்ளிகேஷன் இல்லை சார், இது வெறும் சான்ஸ் இல்லை, அதுக்கும் மேல சார். கம் ஆன், ஒரு சான்ஸ் கொடுங்க. சபா சான்ஸ் உங்களுக்குலாம் அவ்வளோ ஈஸி ஆயிடுது இல்லையா? சார், உங்க சபா இஸ் வெரி ஃபேமஸ்.
அண்ட் இங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப லேர்னட் பீப்புள் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி மெம்பர்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவளெல்லாம் தக்க வச்சுக்கணும் பாருங்க. இதோ உள்ள போய் அந்த டிராமாவை பாருங்க. லைட் ஆஃப் ஆகி சீன் மாத்திரத்துக்குள்ள 20-20 பேரா எழுந்து வெளில போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது பாருங்க. அந்த மாதிரி ஆகாது சார், நான் அஷூரிட்டி கொடுக்குறேன். நீங்க யார் சார் அஷூர் பண்றதுக்கு? நீங்க என்ன சங்கீத மேதையா இல்ல மும்மூர்த்திகள் பரம்பரையா? உங்களை பார்த்தா சங்கீதம் கேட்டவர் மாதிரி கூட தெரியல. என்ன வேலை செய்யறீங்கன்னா அதை சொல்ல தெரியல. எங்க இவனுக்கு அது புரியாதோ அப்படின்னு உங்களுக்கா ஒரு நினைப்பு? என்னடா இந்த சிடி? யாரு டிரைவர் வந்திருக்கானா? இல்ல அவரோட டாட்டர். யாரு சம்யுக்தா? ஏ வர சொல்றா. வாமா சம்யுக்தா. ஏன் வாசல்ல நின்னுட்ட? இல்ல அங்கிள், ஏதோ பேசிட்டு இருந்தேன். அதான் உருப்படியா ஒண்ணும் பேசவே இல்லை. நாங்க இந்த சிடிய அம்மாட்ட கொடுத்துரும் அப்படி நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. அப்புறம் சம்யுக்தா, உன்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம சபால எப்ப வச்சுக்கலாம்? இன்னும் நிறைய கத்துக்கணும் அங்கிள், அப்புறம்தான் எல்லாமே சொல்லியிருக்கா குருவான். என்னம்மா நீ, அன்னைக்கு அந்த குரூப் டான்ஸ்ல பாத்தனே ரொம்ப பிரமாதமா ஆனிய நீ. நான் வேணா குரு ஆண்டிட்ட ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? இல்ல அங்கிள், நான் சொல்றேன். சரிம்மா சீக்கிரம் சொல்லு. சீசன்ல பிரைம் டைம் சண்டே கொடுத்துறேன். சரியா? சோ ஸ்வீட் டு யூ அங்கிள், நான் வரேன். ஏ சார், வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு சான்ஸ் தரீங்க, ஆனா இங்க ஒருத்தர் காட்டு கத்தல் கத்தின் இருக்க, ஒரு சான்ஸ்க்காக மதிக்க கூட மாட்டேன்றீங்க. ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும்டா, அதனாலதான் அப்படி கேட்டேன். இதே அவ ஒத்துக்கிறவா இருந்தா வச்சுக்க. கேட்டுக்கவே மாட்டீங்களா? சிடியை வெங்கடே கொடுத்தா வச்சிருப்பேன் சார். Do you believe music cues? Yes, many times yes, but sometimes the musicians kill. சார், இந்த கியூர் பண்ற மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்தேன் சார். என்ன தேடி போறேன் அப்படின்னு தெரியாத என் வாழ்க்கைக்கு கிடைச்ச புது அர்த்தமும் புது டெஸ்டினேஷனும் சார். அவர் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது சார் அவனோட பாட்டு. அந்த கியூரிங் எபிலிட்டிலாம் சார், அதாவது அது அந்த அங்கே இருந்த சூழ்நிலை, அவர் பாட்ட பாட்டு, உங்க மனநிலை, இந்த மாதிரி பல விஷயத்தை பொறுத்தது சார் இது. ட்ரூ சார், நானும் உங்களோட ஒத்துக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன் முதல்ல, என்னுடைய மனநிலையினால தான் அப்படின்னு. ஆனா அந்த ஊர்ல அவர் நிறைய பேரை கியூர் பண்றதை நான் என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் சார். அவர் அந்த ஊரையும் தாண்டி இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களோட அமெரிக்கா கூட்டு போயிடுங்க. கண்டிப்பா கூட்டு போறேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பீப்புள் இங்க ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சான்ஸ் கொடுங்க. லெட்ஸ் டு ஒன் திங் சார், அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ ஐ வில் பேர் இட். சக்கேத்ராம், இந்த மாதிரி சொல்லி இந்த சபைக்கும் என்கிட்டயும் வர்றவங்க ரொம்ப நிறைய பேர். அந்த மாதிரி நான் முதல்ல இருந்து பண்ணியிருந்தா இந்த சபைக்கு பணம் வேணா சேர்ந்திருக்கலாம், பாப்புலாரிட்டி சேர்ந்திருக்காது. டேலண்ட் இஸ் தி ஒன்லி கேட்வே ஹியர் சார். பிலீவ் மீ, ஹி இஸ் ஹைலி டேலண்டட். டேலண்ட்க்கு மேல ஒரு சார், ஹஸ் எ டிவைன் பவர். ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் சான்ஸ் தரேன். ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சாரி சார், இது லேப் இல்ல, டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. இது எங்க சபா. I know it's an exhibition to display the talent. The product I choose. நீங்க எதுக்கு சார் சூஸ் பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார், மக்களுக்கு பிடிச்சதுன்னு வச்சுங்க. எனக்கு பிடிக்காம இருந்தாலும் நான் சான்ஸ் கொடுக்கறேன். இப்ப கூட நிறைய அந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்கேன் சார். இவருக்கு கொடுங்க சார். Why can't you be the first? Selecting the best ஆவே நான் இருந்துட்டு போறேன்ப்பா. ஹலோ, ஆ நமஸ்காரம் பார்கவி நடராஜன், எப்படி இருக்கே? அந்த சிடி வந்து சேர்ந்துதா? ஆமாம் ஆமாம், டாக்டரை பார்த்தேன், வெரி ஹாப்பி. ஆமாம் 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 ஆமாம். ஓ அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் ஒரு சின்ன விஞ்ஞாபனம், இந்த December 30 சண்டே நான் இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் ஓகே சொல்லிட்டேன்னா. ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ மேடம், வி ஆர் ஹானர்ட். அதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே கொடுத்துருவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். நான் நோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் அப்புறம் பேசுகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேய் வாடா, December 30 சண்டே ஈவினிங் ஸ்லாட், பார்கவி நடராஜன் ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம், இரு ஜீனுக்கு முதல்ல சொல்லணும்.
ஹலோ டேய் சீனு, டிசம்பர் 30th ஆர்கவி நடராஜன் ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம், நீ என்ன பண்றன்னா அந்த ஸ்பான்சர் கிட்ட, இல்லடா 2 lakhs கேளு, கொடுப்பாடா கொடுப்பா. ஆமாம். ஏய், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியை பற்றிலாம் பேசணும். நீ நாளைக்கு காத்தால ஒரு வட்ட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிடு. ஆமாம். ஆ, வந்துடும். சரி, ஏய் நீ போய் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி கொண்டாடா. என்ன சார், திடீர்னு இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? என்ன பண்ணி, மிஸ்ஸஸ் பார்கவி நடராஜன் எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கா, சும்மாவா? வேர்ல்ட் ரெனவுண்ட் சிங்கர் தெரியுமாவ, வருஷத்துக்கு 10 கச்சேரி தான் அவன் பாடுவான், அதுலேயும் 5 தான் இங்கே இந்தியாவில், மிச்ச 5 அப்ராடில் தான் பாடுவான். அதாவது ஃப்ரண்ட் ரோ சீட்டு 10,000 ரூபாய்க்கு விற்கும் அவன் பாடினான் தெரியுமா? சபா செக்ரட்டரிலாம் அப்படி க்யூவில் நிற்பான். எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாட்டி அந்த சான்ஸ். அப்படி என்ன சார் இருக்கு அவங்களோட வாய்ஸில்? அதாவது ஒரு டிபிலிட்டி, அவங்க பாடினா ஜனங்கள்லாம் அப்படி மெய் மறந்து கேட்டு ரசிப்பாங்களா? சிவன் ரசிச்சு கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா சார்? அந்த காஃபி இருக்கே, அப்படி தட்டா அப்படி போய் விழுந்துடும் சார், மொத்தமா கொட்டிடும். சிவனுக்கு அபிஷேகம், வைத்தீஸ்வரன் பாடுறான், அந்த அபிஷேக பால் கூட சொட்டு சொட்டா இறங்கதே கண்ணு முன்னாடி பார்த்தேன் சார். அது கூட தன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவரே நினைக்கிறார். சக்கேத்ராம், ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அடுத்த வருஷ சீசனுக்கு என்ன கொஞ்சம் ஜனவரிலேயே கொஞ்சம் வந்து பாத்துருங்க. நான் இதான் முடிஞ்சா பண்றேன் சார். இந்த சீசன்லயே அவன் பாடுவான். பியாண்ட் ஆல் டிமோட்டிவேஷன்ஸ் ஹிஸ் வாய்ஸ் வைப்ரேஷன் மோட்டிவேட்ஸ் மீ சார். கடைசி ரோ சீட் 10,000 ரூபாய்க்கு விற்க வச்சு காமிக்கிறேன். வாங்க வாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தால் நான் இல்லைன்னு தெரியுங்க. வாட்ச்மேன், யார் கிட்ட எல்லாரும் உள்ள அனுப்புறீங்க? அவர்தாங்க அனிருத் கஞ்சிரான்னு சொன்னாரு. நீங்க வேற அவரு வருவாருன்னு சொன்னீங்க, அதான். நான்சென்ஸ், போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. வாசலுக்கு வந்தேங்க, அவன் என்னை பார்த்து கஞ்சீராவான்னு கேட்டான். அது ஊரா பேரா வாத்தியமா ராகமா எதுவுமே தெரியாது, அதனால ஒரு மாதிரி தலையாட்டினே உள்ள அமிச்சிட்டாங்க. மிச்சப்படி இட்ஸ் நாட் இன்டென்ஷனல். ஓகே, யூ மே கோ. எங்க, எக்ஸ்கியூஸ் மீ, அவன் ரொம்ப முறைச்சு பார்த்துட்டு இருக்கான், வெளில போனா எதுவும் பண்ண மாட்டான். எதுக்காக வந்தீங்க? I'm going to call the police. No, please. No. Samyukta uppakka vandhenga. Samyukta kenna? Avanga dance program onnu paathenga. Romba brilliant ah irundhadu. Adu appreciate pannittu polaadha. Oh, appadiya? Ukkarunga, pressa? Meduvave ukkarla. I mean, inga edha pathrikaiyila nu varingala nu ketten. Enna saapidringa? Endha program la paathinga? கொஞ்சம் காஃபி. தங்கம், காஃபி? அந்த சபா ப்ரோக்ராம்ங்க, குரூப் டான்ஸ், அதுல பார்த்தேன். ஓ, அதுல அவ தனியா தெரிஞ்சாளா? யா, வெரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் க. சமிதா கிட்ட எதை கேக்கணுமா? அவங்க உள்ளே இருக்காங்க. இருங்க, நான் கூப்பிடுறேன். வேண்டாம், ப்ளீஸ். காட், ஐ திங்க் ஐ ஹவ் கான். ஹாய். நங்க காஃபி. ஆ, தேங்க் யூ வெரி மச். உங்களை நான் நிறைய பார்த்துருக்கேன், ஹிந்து தானே? அம்மா, யூ நோ சம்திங், ஹி ரைட்ஸ் வெரி வெல் அம்மா. என் ஃப்ரெண்ட் காஞ்சனா இருக்கால, ஷி சேஸ் தட் ஹிஸ் பென் ஆல்சோ டான்சஸ். நீங்களே என்ன மாதிரி தான் போல இருக்கு. போட்டோகிராஃபர் வருவாரா? வெல், இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல. லெட் மீ பி வெரி ஃபிராங்க், எனக்கு உங்க பொண்ணை யாருன்னு தெரியாதுங்க. நேற்று தான் முதல் தடவையா பார்த்தேன். அந்த சபா ஆபீஸ்க்கு ஏதோ சிடி வாங்கி போற வந்தாங்க. ஐ டோன்ட் நோ ஹர். அப்போ உங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். அதுக்கே சார் என் பேரை யூஸ் பண்ணி வந்தீங்க? அது ஒண்ணுதாங்க தெரியும், அதனால யூஸ் பண்ணிட்டேன். என்ன உதவி? மேடம், ஐ அம் சாகேத்ராம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடுறார், ரொம்ப டிவைன் பவரோட.
உங்களோட பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜோக் அடிக்காதீங்க சார். இல்ல இல்ல இல்ல, நான் யாரு தெரியுமா? கண்டிப்பா தெரியுங்க, கண்டிப்பா தெரியும். மிஸ்ஸஸ் பார்கவி நட்ராஜன், வேர்ல்ட் ரினவுண்ட் சிங்கர், இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்த உலகத்துக்கு தெரியாத ஒருத்தர் இருக்காருங்க, அவரை தெரிய வைக்கணும், நிறைய பேரை தெளிய வைக்கணும். அதுக்கு தான் அதுக்கு டைரக்டா போய் சான்ஸ் கேட்க வேண்டியதானே. கேட்டு பார்த்தேங்க, தர மாட்டேன்றாங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு தான், ப்ரூவ் பண்ணாதான் சான்ஸ்ன்றாங்க. ப்ரூவ் பண்றதுக்கு இங்க யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. சோ என்னோட புகழ டிராவல் பண்ண பாக்குறீங்களா? திருப்புகழ்ல தாங்க டிராவல் பண்ண பாக்குறேன். ஆனா அது கூட இங்க உங்க வாயிலேன்னு வந்தா தான் நிறைய பேர் மதிக்கிறாங்க. அதான் மிஸ்டர் சாகேத்ராம், இதுக்காக நான் 30 வருஷம் உழைச்சிருக்கேன். 30 வருஷம் என்னோட முதல் கச்சேரிக்கு வெறும் 20 பேர் ஆடியன்ஸ் அங்க இருந்து வந்திருக்கேன். எது 30 வருஷமா? 2000 வருஷமா ஒரு வம்சம் பாடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? 20 பேர் ஆடியன்ஸா? ஒரே ஒரு ஆடியன்ஸ், அந்த ஆடுறவனே ஆட்டி விக்கிறவனே ஆடியன்ஸா பார்த்துட்டு வந்திருக்கேங்க நான். நடக்கா, அதை பத்தி பேசாதீங்க மிஸ்டர் சாகேத்ராம். என்னால என் ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ண முடியாது. நான் பாடுறேன்னா 3 மாசம் முன்னாடி டிக்கெட் புக் பண்றாங்க. டெல்லி பாம்பேல இருந்து எல்லாம் வராங்க. அவங்கள்ட்ட போய் எனக்கு பதிலா இன்னொரு தர்ன சொல்லி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எங்க உங்களுடைய ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணுவீங்களோ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் பேசுறது ஒரு ஆர்டினரி சிங்கர் பத்தி இல்லங்க, இஸ் an எக்ஸ்ட்ராஆர்டினரி சிங்கர். நான் எவ்வளவு எக்ஸ்ட்ராஆர்டினரி சிங்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்காக எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க முடியும். பீ பிராக்டிகல், யூ மே கோ. மேடம் ப்ளீஸ், நான் இன்னும் அவனை பத்தி உங்கள்ட்ட சொல்லவே இல்லை. எனக்கு டைம் இல்ல. ஐ கேன் வெயிட். யூ நீட் நாட். போங்க சார், இப்படி பிச்சை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. மேடம், அப்படி பாத்தீங்கன்னா உங்க குரல் கூட அவன் போட்ட பிச்சை தான். Sorry for taking your time. Thank you. என்னங்க திருப்பி வந்துட்டீங்க? வாட்ச்மேன் ரொம்ப மொறச்சிருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஏதா பண்ண போறோம். ஹலோ வாட்ச்மேன், இவர் போறார், இது மாதிரி வேற யாரையும் உள்ள விட்டுறாதீங்க இனிமே. என்னங்க இது, காரை நடு ரோட்ல நிறுத்தி என்னை இறங்க வச்சு இப்படி கூட்டி வந்திருக்கீங்க? உங்கள்ட்ட பேசணும்ன்றதுக்காக நான் 4 மணி நேரமா இந்த ரோட் கார்னர்ல வெயிட் பண்றேன். நீங்க அதுக்கு வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணீங்க. ஓ, அந்த வாட்ச்மேனா? சரி சொல்லுங்க, வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? யுவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இல்லேன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க தெரியுமா? இப்படியா ஒரு சான்ஸ்க்காக ஹேட்ஸ் ஆஃப் டு யூங்க. ஒருவேளை நிறைய கடன் கிடன் வாங்கிட்டீங்களோ சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. ஆனா அவனுக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன்னு மாத்திரம் எனக்கு தெரியும். நான் வேணா ஏதாவது ஒரு சின்ன சபால சான்ஸ்க்கு ட்ரை பண்ணட்டுமா? How sweet of you. புகழ் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நான் உங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் ஷீ டோன்ட் ஹேவ் டைம் டு லிசன். பிளஸ் நான் என்னோட என்ட்ரியில வேற நிறைய தப்பு பண்றேன். சோ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க அப்படியே அந்த அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருங்க, மணி கூட அடிக்குது. யூ ஷுட் டெல் அம்மா கிட்ட. என்ன அந்த நெக்ஸ்ட்? ஹலோ அம்மா. ஆ சொல்லு தங்கம். அம்மா தங்கமாங்க, வீட்ல வேலை பாக்குறவங்க. ஓகே. ஆ சொல்லு. வாட், எவ்வளவு நேரமா தூங்குறாங்க? நான் வரேன், கொஞ்சம் பாத்துக்கோ ப்ளீஸ். சமிதா, எனி ப்ராப்ளம்? எல்லா செலிபிரிட்டிக்கும் இன்னொரு சைடு ஒன்று இருக்கு தெரியுமா? அப்பா பத்தி நினைக்காத நினைக்காதன்னு எவ்வளவு நேரங்க சொல்றது? கேக்குறாங்களா? கொஞ்ச நேரம் தனியா விட்டு வந்தா போதும், மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி. சமிதா, can I help you? Nobody can. அவங்க ஒரு வருஷத்துல ஏ வெறும் 10 ப்ரோக்ராம்ஸ் தான் பண்றாங்கன்னு தெரியுமா? If she accepts 50, அதுல 40 cancel பண்ண வேண்டியதா இருக்கு because of this depression. ஒரு program accept பண்ணி அதுக்கு ஒரு 20 days க்கு முன்னாடி, you know how busy I have to keep her? அவங்க கூடவே shopping, talking, walking, கோவில் அப்படின்னு practice. அவங்க கூடவே இருக்க வேண்டியதா இருக்குங்க. கொஞ்ச நாள் தான் அது நான் ஏன் டான்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்குள்ள மறுபடியும் அப்படி.
வெல், உங்க வீட்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லையா? புகழோட உச்சியில் நம்ம கூட யாருமே இருக்கிறது இல்லைங்க. சில பேர் தானா விலகிடுறாங்க, சில பேர் நம்மளால, சில பேர் நம்ம சொல்ற வார்த்தைகளால, சில பேர் அதை அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தினால. யூ நோ சம்திங், த காஸ்ட் ஆஃப் பாப்புலாரிட்டி இஸ் பீப்புள். த காஸ்ட் ஆஃப் கோயிங் டு யூஎஸ் இஸ் ஆல்சோ பீப்புள். இங்கேன்னு கிளம்பும் போது ஒரு வருஷத்துல வர, ரெண்டு வருஷத்துல வரேன்னு சொல்ற எந்த எல்லாமே அங்க லேண்ட் ஆகுது. ஓகே, அதை விடுங்க, வாங்க நம்ம போய் முதல்ல அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டின்னு போலாம். புதுசா என்னங்க சொல்ல போற? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்குறாங்கன்னு சொன்னா இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ், இட் வில் டேக் டைம்னு சொல்றாரு. அது வர்த்தம் இதுக்கு கியூர்லாம் இல்ல, வி ஹேவ் டு வெயிட் நர்த்தம். சமிதா, டு யூ ட்ரஸ்ட் மீ? எங்க வீட்டு 4 செவத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்க இது. இத நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு தெரியாமலே சொல்றேனே, இதுக்கு மேல என்ன ட்ரஸ்ட்? எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள என்கிட்ட இத சொல்லு சொல்லுன்னு சொல்றது தெரியுமா? அது என்கிட்ட வேற ஒண்ணு சொல்லுது. Are you also in depression? No, I'm in a sort of aggression. சமிதா, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் டாக்டரோட வரேன். உங்க ஃபேமிலி டாக்டரா? Family of doctors. இந்த சிறந்த நாடகங்களை கண்டுகளிப்பதற்கு கட்டணம் உண்டு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. இந்தியாவில் வசிக்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது அதற்கு மேலாகவும் வழங்கலாம். வெளிநாட்டில் வாழ்கின்ற ரசிகர் பெருமக்கள் குறைந்தபட்சம் $50 அதற்கு மேலாகவும் அளிக்கலாம். இதோ வங்கி விவரங்கள். நீங்கள் அளிக்கின்ற இந்த நன்கொடை மேலும் சிறந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தருவதற்காகவும் எங்களுடைய தயாரிப்பு செலவுகளை ஈடுகட்டுவதற்கும் உதவும் என்பதை பதிவு செய்கின்றோம். டிவி பார்த்துட்டு இருக்காங்களா? நோ, அங்க டிவி ஓடுறதுன்னு இல்லை, இவங்க சுத்தி நம்ம 3 பேர் இருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது. ஷீஸ் இன் எ ஹாலுசினேஷன். அம்மா, அம்மா, அம்மா. வா சமிதா, நீ போய் சாப்பிடு, நான் அப்புறம் வரேன். சமிதா, ஐ திங்க் ஷி ஸ்பீக்ஸ் வெல். நான் எங்கெங்க போனேன் இப்ப வரத்துக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். சமிதா, இவர் தான் நான் சொன்ன அந்த டாக்டர் வைத்தீஸ்வரன். என்ன பண்ண போற? எங்கேயோ மாயா லோகத்துல, ஐ மீன் ஹலுசினேஷன்ல இருக்கிற உங்க அம்மாவை தன்னுடைய பவர் மூலமா அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் தன் மூலம் தனக்கு கொண்டு போறாரு. He is going to cure your mother. இதுல ரிஸ்க் எதுவும் இல்லல. அப்படியே இருந்தாலும் அத நான் தான் எடுக்கிறேன். டோன்ட் வரி. வைத்தி, இந்த 3 பேர்ல யாரை குணப்படுத்தணும்? ஏய், அவங்கள தாண்டா. நான் என்ன பண்ணணும்? வெல், அவங்க ஏதோ ஒரு உலகத்துல இருக்காங்க. அந்த உலகத்திலேருந்து உன்னுடைய மேஜிக் மூலமா நீ வழக்கமா பண்றத பண்ணி அவங்களை இந்த உலகத்துக்கு கொண்டா பிளீஸ். இவங்களுக்கு பாட்டு பிடிக்குமா? அம்மா இஸ் எ வேர்ல்ட் ரெனோன் சிங்கர். தெரியலனா பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திரு
வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர், உண்மை தவிப்பது நீர், ஓதத்தகுவது நீர், உண்மையில் உள்ளது நீர், சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. கோயில்ல பாடுற குடும்பத்தை சேர்ந்தவர். இவன் குரல்ல ஒரு ட்ரீட்டிங் பவர், டிவைன் பவர் இருக்குன்னு முதல்ல நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் அங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தேன் இவன் குணப்படுத்த. இவன் அந்த ஊரை தாண்டி போகணும்னு நினைச்சேன், அதனால தான் உங்கள்கிட்ட வந்தேன். இப்ப நீங்களே ஃபீல் பண்றீங்க. கண்டிப்பா இந்தாங்க காஃபி. இல்ல வேணாம். ஏன் பிடிக்காதா? இல்ல, இந்த வீட்டுக்கு வந்தா ஒரு பொண்ணு காபி குடுப்பா, குடிக்காத சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். நோ 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 சபிதா, சபிதா கம் ஹியர் சபிதா. ஐ அம் சாரி, யூ see the நாக்குல சரஸ்வதி இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இந்த காபி எல்லாம் கொடுத்தது? ஐ வில் ஹேவ், டோன்ட் வரி. இப்ப நான் என்ன பண்ணனும்? உங்க கூட பாடுறதுக்கு இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? சாரி, என்னால இவருக்கு சரிசமமா உட்காந்து பாட்டு பாட முடியாது. இவர் எங்கேயோ இருக்க, ஆனா கண்டிப்பா பாட வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஆனா நானே சான்ஸ் கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணாலும் கிடைக்காது. Thanks for understanding. It's more than understanding. Music cures. அப்படி நாங்களா மைக் கிடைச்சா பேசிட்டு போயிடுவோம். பேசாமலே கியூர் பண்ற. December 30th இவரை பாட வைக்கலாமா? What? Is that possible?
December 30th நான் மேடைக்கு போகும்போது என் கூட வைத்திய அழைச்சிட்டு போறேன். ஓகே. இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு உடம்பு சரியா இல்லை, எனக்கு பதிலாக இவர் பாடுவார் அப்படின்னு நான் சொல்றேன். சப்போஸ் இவர் பாடுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இதே ஆடியன்ஸ்க்காக இன்னொரு கச்சேரி ஃப்ரீயா பண்ணித்தரணும் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். வா, ரியலி எ கிரேட் சஜஷன், ரொம்ப நல்ல சஜஷன். ஆனா நம்ம சபா செக்ரட்டரி இதுக்கு ஒத்துப்பாரா? சபா செக்ரட்டரி கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம், வைத்தி பாட ஆரம்பிச்சாலும் எல்லாம் மறந்து போயிடும். ஃபேன்டாஸ்டிக், ஃபேன்டாஸ்டிக். இவனுக்கு இவன் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும்ன்றதுக்காக நான் எங்கெங்கயோ போய் யாராட்டியோ அடி வாங்கிட்டு கடைசியா உங்களை வந்து மீட் பண்ணங்க. தேங்க் காட். எனக்கு அப்படிதான், ஒருவேளை நான் உங்களை சந்திக்காம போயிருந்தேன்னா நாம கண்டிப்பா மீட் பண்ணிருப்போம். எனக்கு ஹிந்துவிசத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்குங்க, In this world, everything is pre-written, nothing is rewritten. அதனால நாம ரெண்டு பேர் சந்திக்கணும் அப்படின்றது எங்கேயோ டிசைட் ஆனது. ஆனா அதுக்கு வைத்தியன் ஒருத்தர் காரணமா இருக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா? அதான் வைத்திய வைத்தி 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 மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் உரையுள் அன்னே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே அல்லே முடிஞ்சு போச்சு இல்லீங்களா? வைத்தி, நீ என்ன நினைச்ச? உன்னை நாங்க அழைச்சிட்டு போனது அவங்களை குணப்படுத்துறதுக்கு மாத்திரம் நினைச்சியா? ஆனா நீங்க என்ன இங்கேருந்து கூட்டிட்டு போகும்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, குணப்படுத்தணும் வா அப்படின்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனீங்க? நோ டவுட் வைத்தி, நோ டவுட். அதுதான் என்னுடைய பிரைமரி இன்டென்ஷன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் மேல வைத்தி, இந்த உலகத்துக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன். புகழோட உச்சியில உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைச்சேன் வைத்தி. புகழ்னா என்னங்க? ஐ மீன் பாப்புலாரிட்டி, ஐ மீன் நிறைய பேருக்கு ஒன்னு தெரியும் வைத்தி, தெரிய வரும். அந்த புகழ் வச்சுட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? எனக்கு அந்த புகழ் தான் வேணாங்க. ஹே கம் ஆன். இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கேங்க, இதாங்க என் இடம். வைத்தி, உன்னுடைய பாட்டுனால நிறைய பேரை குணப்படுத்துறதுக்காக பிறந்தவன் நீ, புரிஞ்சுக்கோ. இல்லைங்க, நான் இங்க இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன், இங்க பாடுறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். இந்த பரம்பரையில என்ன பொறக்க வச்சனு தெரியாதா? நான் அங்கே இருக்கணும்னு சொல்லு. நினைச்சா பாட்டு, பசிச்சா சோறு, படுத்தா தூக்கம், இது போருங்க எனக்கு. வைத்தி, வைத்தி, நேரமாச்சே, பசிக்கிறதா? இந்த சாப்பிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா? பசி பொறுப்புல சாப்பிட்டுட்டேன். என்ன ராமா, வாட்சி பர்சலாம் பத்திரமா இருக்க? ஐயா வைத்தி சொன்னான், வைத்தி சொன்னான், வாட்சி பர்சலாம் தொலைச்சப்போ கூட சந்தோஷமா இருந்தேன், இப்ப அதெல்லாம் இருக்கு. ஆனா தள்ளாருயாப்பா, பணம் புகழ் இதோட வலி தெரியறதா? ஐயா கொஞ்சம் அவனுக்கு புரிய வைங்க. எதை? என் தேடலோட முடிவு அவனன்றத புரிய வைங்க அவனுக்கு கொஞ்சம். அப்ப நீ தான் முடிஞ்சுக்கணும். தேடலுக்கு ஏது முடிவு, பயணத்துக்கு ஏது நிறுத்தம். இந்த பயணத்துல ஒரு சந்திப்பாவன், அவனுக்கான அடுத்த பயணங்கள், அதுல இன்னும் சில சந்திப்புகள். என்ன சொல்றீங்க? வைத்தியன் ஒருத்தர் இருக்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாமையே போயிட்டோம், பரவாயில்லன்றீங்களா? போலாம்,
அன்னைக்கு பம்பாயில துப்பாக்கி சத்தம் கேட்கலன்னா உனக்கு வைத்திய தெரிஞ்சே இருக்காது. அதுக்காக வைத்திக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடுமா? கிடைச்ச எல்லாத்தையும் ஏண்டா புகழ தேடுறீங்க? அனுபவிக்கிற விஷயங்களை அம்பலப்படுத்தினா அனுபவிக்கிற எண்ணம் போயிடுண்டா? ஐயா, என் நோக்கத்தை நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீ தேர்ந்தெடுத்த வழி தப்பு, உன் நோக்கம் உன்னதமானது. அதனாலதான் அன்னைக்கு என் சிவம் உன்னை தடுக்கல. இவனை நீ அதிசயம் நினைச்ச, அது தப்பு இல்ல, உண்மை. ஆனா அதிசயத்தை தேடி மக்கள் போகணும்டா, மக்களை தேடி அதிசயம் வரக்கூடாது. இந்த கோயில் ஸ்தலபுராணம் சொன்ன ஞாபகம் இருக்கானு? ஆனா சமயமா தெரிஞ்ச சில கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. தேங்காய் அங்க கட்டு, மரத்துல இங்க கட்டு, மாலையை போட்டு சுத்திந்துவான், அதெல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை, நான் தப்பு சொல்ல. ஆனா இந்த இடம் நிஜமாவே குணப்படுத்துறதுடா, ஆனா பிரசித்தம் இல்ல. ஏன் எனக்கு என்ன தோணுறதுன்னா, இங்க யார் வரணுங்கிறத அவன் முடிவு பண்றா, அவளுக்கு வழிகாட்டுறான். இந்த இடத்தை பிரசித்தம் பண்ணுங்கிற எண்ணம் எங்க யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்திருந்தா இந்த இடத்தை மட்டும்தான் பண்ணிருக்கணும், அதுல ஒருத்தனை இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயிலோட கட்டமைப்பு, அதுல சொல்ற காற்று, இந்த புனித கங்கை, இந்த வைத்தியோட பாட்டு, இதெல்லாம் சேர்ந்தே இருக்கணும்டா. அதை பிரிக்கிறது தப்பு. ரம, இந்த ஊர்ல வைத்தியாலே இல்ல தெரியுமா உனக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல கூட கேட்டேன், அரசாங்க வைத்தியால அமைச்சிருந்தா இருக்கு, ஆனா மருந்து வாங்க யாரும் வரமாட்டேங்கிறா, இந்த ஊர்ல யாரு இருப்பான்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல பெருசா வியாதி இருக்கிற மாதிரி தெரியல. வைத்திய ஈஸ்வரன் இருக்கிற இடத்துல வேற வைத்தியம் எதுக்குடா? ஐயா, நீங்க அன்னைக்கே இதெல்லாம் சொல்லி என்ன தடுத்திருக்கலாமே, போகாதரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? மறுபடியும் சொல்றேன், உன் நோக்கம் உன்னதமானது. இந்த பயணத்தை உனக்கு சில அனுபவம், சில மக்கள் கிடைப்பாங்க, என் வைத்திக்கும் சில அனுபவம் கிடைக்கும். சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறத விட செயல்ல புரிய வைக்கலாம். யாருமே இல்லைன்னு வந்த உனக்கு சில பேரோட அறிமுகம் தேவைப்படுறது, அதுக்காக கூட இந்த பயணம் தேவைப்பட்டது இல்லையா? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன், எனக்கு இங்க யாரு இருக்கா, அது என்ன சொன்ன, அந்த தொடர்புகள்லாம் வேண்டாம் நினைச்ச உனக்கு சில அறிமுகங்கள் கிடைச்சது இல்லையா? அதனாலேயே கூட நான் உன்னை தடுக்காம இருந்துக்கலாம். சரி, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? வைத்தியோட நானும் இங்கேயே இருந்துட்டோமா? தேடு, ஓடு, உன் பயணத்தை தொடரலாம். இன்னும் நிறைய அதிசயங்கள் கிடைக்கலாம், அதெல்லாம் அனுபவி. யாருக்கு தேவையோ அவளோட மட்டும் பகிர்ந்து போடா. என் வாழ்க்கை எது, அதை எங்க தொலைச்சேன்னு தேடி வந்த, இங்க ஆரம்பிடு அவன் புது வாழ்க்கைய. ரமா, எனக்கு மாத்திரமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லட்டுமா? இந்த அழுக வர திக்குல எந்த குழந்தை இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்கா, பல தடவை கோயில் பின்னாடியிலேருந்து வர அந்த குழந்தை சத்தத்தை தேடி போக நினைப்பேன். அப்ப இவன் பாட்டு என்ன தடுத்துரும், தடுத்தது இவன் பாட்டா இல்ல சிவனானு தெரியாம நிற்பேன். சில விஷயங்கள்லாம் அனுபவிக்க மாத்திரமே கொடுக்கப்பட்டதுரா, அனுபவிச்சுட்டு போய். வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டா, வேண்டி நீ யாது அருள் செய்தா, யானும் அதுவே வேண்டி நல்லா, வேண்டும் பரிசொன்று உண்டேனில் அதுவும் விருப்பு அன்று.